ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது மெதுவாக தான் வேலை செய்யும், ஆனால் சீராக வேலை செய்யுது. தினமும் பயன்படுத்தும் போது அது விரைவாகவும் அற்புதமாகவும் செயல்படும். நம்ம மனதை சரியாக பயன்படுத்தினா நாம் நிர்ணயிக்கும் எந்த இலக்கையும் அடையலாம், நாம் விரும்பும் எவராகவும் மாறலாம். ஈர்ப்பு விதியானது நீங்கள் ஆர்வமாக நினைக்கும் விஷயங்களை உங்களிடம் ஈர்ப்பதன் மூலம் செயல்படுது. உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருந்தால் நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் அழிவுகரமானதாகவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டதை மீண்டும் பெறுவீங்க. அதாவது கெட்டதை கேட்டால் கெட்டது தான் கிடைக்கும் இல்லையா. உங்களோட ஆழ் மனதில் அந்த நிகழ்வின் தரத்தை தேர்ந்தெடுக்க முடியாது, வழிமுறைகளை மட்டுமே பின்பற்ற முடியும். உங்களுக்கு நடக்கும் அனைத்துமே உங்கள் மனதில் உள்ளவற்றால் ஏற்படுது. அதுதான் உங்களோட மனநிலை, அதாவது மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் மைண்ட் செட். உங்கள் மனம் ஒரு காந்தம், அதாவது மேக்னெட் மாதிரி. தன்னிடம் உள்ளது அது இருக்குது. நீங்கள் எதை பற்றி தொடர்ந்து நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகிவிடுவீங்க. அதனால் உங்கள் எண்ணங்கள் உங்கள் எதிர்கால யதார்த்தமாக மாறும். இது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அறியப்பட்டுருக்கு. ஆனால் சுமார் 50 ஆண்டுக்கு முன்பு வரை ஒரு சில ஆழ்ந்த சிந்தனை நபர்கள் மட்டும்தான் இந்த நிகழ்வின் தரவுகளை வெளியிடும் வரை யாருக்குமே தெரியாமல் ரொம்பவுமே ரகசியமாக காக்கப்பட்டது. இது ஒரு ரகசிய அறிவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனிப்பட்ட மிகுதியை வந்து நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் மனம் அதை கண்டிப்பாக வழங்கும். ஆனால் பயமுறுத்தும் எண்ணங்களை நீங்கள் நினைத்தா உங்கள் மனமும் பயந்து சூழ்நிலைகளை அந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் ஈர்க்கும். அதே தான் நடக்கும். அதனால் நீங்கள் விரும்புவது என்ன அப்படின்றதுல ரொம்பவுமே கவனம் செலுத்தணும். நீங்கள் விரும்பாதவற்றில் கவனம் செலுத்த வேண்டாம். ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது 24 மணி நேரமும் 100% உங்களுக்காக வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். பெரும்பாலான நபர்கள் வந்து குழப்பமான முறையில் சிந்திக்கிறாங்க. ஏன்னா அவர்களோட எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட இறுதி முடிவில் கவனம் செலுத்துறதில்ல. ஆழ்ந்த ஆர்வத்துடனோ வலுவான உணர்ச்சியுடனோ ஏதாவது ஒரு நிகழ்வில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா அது நீங்கள் விரும்பும் வழியில் நடக்கும் அப்படின்றத நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு ஒரு தடவை நடக்கும்போது நீங்கள் அதை கவனிக்கலாம். ஈர்ப்பு விதியோட பின்னணியில் இருக்கிற அடிப்படை உந்து சக்தி, உணர்ச்சி, உணர்வு, உள்நோக்கம், இது எல்லாமே தான் அவங்க வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களோட சிந்தனை மூலமாகவும் அதன் வெளிப்பாடாகவும் தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஈர்ப்பு விதி மெதுவாக தான் வேலை செய்யும், பொதுவாக உடனடியாக வேலை செய்யறதில்லை. தேவையான முடிவுகள் உடனடியாக நடந்தால் நீங்கள் வந்து இது ஒரு அதிசயமாகவே கருதுவீங்க இல்லையா. உங்களோட தற்போதைய நிலையை கவனமாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களோட முந்தைய சிந்தனை செயல்முறை அப்படின்றதுலேருந்து தான் உருவாக்கி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எதை சிந்திச்சு எதை செய்தீங்களோ அதனால தான் இந்த நிலையில் நீங்கள் வந்து நல்லா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி அதற்கு கண்டிப்பாக உங்களோட சிந்தனை தான் காரணம். உங்கள் எதிர்காலத்தை தற்போது இருக்கும் பாதையிலேருந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு புதிய மனசாட்சியை மன ஆட்சியை அமைக்கிறது அதை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். பழைய பழக்கங்களை உடைத்து புதிய பழக்கங்களை நிறுவணும். அந்த ரகசியம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நல்ல விஷயங்களை பற்றியும் ஆழமாக சிந்தித்து அதை எதிர்காலத்தில் முன்னிறுத்துவது இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும். எதிர்காலத்தில் இந்த நல்ல நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும். அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும். கண்டிப்பாக இதை நினைக்கும் பொழுது அது வந்து மறுபடியும் உங்களோட எதிர்காலத்தில் நடந்துக்கிட்டே வரும். நீங்கள் காலையில் படுக்கையிலேருந்து எழுந்த பிறகு எதிர்மறையாக விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கலாம் இல்லையா. சில சமயம் அது மாதிரி நடக்கலாம். இல்லை அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதை எப்படி மகிழ்ச்சியாக மாற்றணும் அப்படின்னா மகிழ்ச்சியாகவும் நேர்மறையாகவும் உணரக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்யணும். நீங்கள் குறிப்பாக வந்து ரசிக்கும் இசையை கேட்கலாம். இல்லைன்னா கடைக்கு சென்று உங்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த இல்லை அதை வாங்கணும்னு நீண்ட காலமாக நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த பொருளை நீங்கள் வாங்கலாம். அதாவது அன்னைக்கு எதிர்மறையாக நடந்தாலும் அந்த எதிர்மறையான ஒரு விஷயத்தை உடைத்து அதை நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றுறீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சரியாக நீங்கள் வந்து படிக்கணும். அதே போல் நன்றாக யோசித்து எழுதணும். அதுதான் வந்து மேனிஃபெஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து எழுதி எழுதி அதை வந்து உங்களுடைய ஆழ் மனதில் நீங்கள் வந்து அதை வந்து
போட்டு வைக்கும்போது அது கண்டிப்பாக உங்களோட எதிர்காலத்தில் அது நிச்சயம் நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஈர்ப்பு விதியான ஒரு செயல். அதே மாதிரி நீங்கள் இதை வாங்கணும், இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய படங்களை வெட்டி அதை நீங்கள் தினமும் பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து குளிர்சாதன பெட்டி இருக்கும் இல்லையா, அதனோட கதவு இல்லைன்னா உங்களோட குளியலறை கதவுனோட உட்புறம் எங்கே வேணாலும் நீ அடிக்கடி எங்கே பார்ப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இதை ஒட்டி வச்சுக்கலாம். இந்த விரும்பிய நிகழ்வு வந்து இல்லை இந்த பொருளின் படங்களை வந்து உங்கள் மனக்கண்ணில் ஏற்றணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி பகல் கனவு காணலாம், டே ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா, அது இது ஈர்ப்பு விதியோட மிகவும் சக்தி வாய்ந்த பயன்பாடாக இருக்கு. நீங்கள் இந்த கனவு காணும் பொழுது நீங்கள் பொதுவாக ஆல்ஃபா நிலையில் இருப்பீங்க. நீங்கள் விரும்பதை பற்றிய படங்களை பார்த்தா நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து இந்த செய்தியை வந்து நீங்கள் பிரபஞ்சத்தில் திணிக்கிறீங்க. மறுபடியும் அதே எண்ண அலைகளை வந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் திணிக்கிறீங்க. உங்கள் தேவைகள் தொடர்பான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்கள் தான் உருவாக்கணும். ஒரு விஷயத்தின் மீது தீவிர ஆர்வம் கொண்டவர்கள் தான் நன்றாக அதற்காக வேலை செய்வாங்க இல்லையா. ஒரு வணிக விமானத்தில் வந்து இரவு விமானம் செல்வது போலதான் இந்த வாழ்க்கை. நீங்கள் எங்கே செல்ல போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். உங்கள் பயணத்தை நீங்கள் உண்மையில் பார்க்க முடியாவிட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன டெஸ்டினேஷனில் நீங்கள் வந்து ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்றது. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். ஆனால் இறுதி செயல்பாட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக முழு நம்பிக்கை இருக்கணும். மனப்படம் அப்படிங்கிறது முழுமையான அந்த செயலை பற்றி இல்லைன்னா அந்த பொருளை பற்றியான ஏக்கம் வந்து கண்டிப்பாக ஒரு ஆழ்ந்த உணர்ச்சியை உங்களோட ஆழ்மனதில் உருவாக்கும். இதுதான் அதோட தந்திரம். பின்னர் எல்லாமே தானாகவே நடக்கும், நடப்பதையும் நீங்கள் பார்ப்பீங்க. பிரபஞ்சம் வந்து உங்களோட கட்டளையை கண்டிப்பாக நிறைவேற்றும். இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டீங்கன்னா, இல்லை இறுதி முடிவில் நீங்கள் வந்து உறுதியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கல் இல்லைன்னா குழப்பம் ஏற்பட்டுவிடும். இறுதி முடிவுக்காக திட்டமிடுங்க, ஆனால் நடக்குமா நடக்காதா அப்படின்ற யோசனை கண்டிப்பாக வேண்டாம். கண்டிப்பாக இறுதியில் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் போதும். நிறைய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, சரியாக தொடங்குவாங்க ஆனால் அதற்கப்புறமா அவங்களோட கவனத்தை அலைய விடுறாங்க. இதனால் மனம் வந்து முரண்பட்ட செய்திகளை பெறுது. அதனால் அவர்களோட செயல்பாட்டில் அவங்க சலிப்படைஞ்சு போயிடுறாங்க, என்னப்பா நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஆர்வமும் அவங்களுக்கு போயிடும். ஆனால் நீங்கள் இறுதி வரை விரும்பிய முடிவில் கவனம் செலுத்தாவிட்டால் ஈர்ப்பு விதி கண்டிப்பாக செயல்படாது. அதனால் இறுதி வரைக்கும் நீங்கள் என்ன எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ, ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்பவும் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிற செயல் இறுதியிலும் அதே மாதிரி முடியும் அப்படின்ற இந்த நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த செயல்முறைகளை நீங்கள் வந்து பயன்பாட்டில் கொண்டு வந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் நிகழும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் தான் வந்து உங்களோட எண்ணங்கள் மூலமாக அதை வந்து நீங்கள் செயல்படுத்திக்கணும். அதனால் நான் சொன்ன இந்த செயல்முறையை செய்து பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க வளமுடன்.